நீண்ட ஆயுள் அது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல இந்த நீண்ட ஆயுள் கிடைக்கணுங்கிறதுக்கு ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறீங்க என்ன அப்படிங்கறத சொல்றோம். இப்ப முதல்ல இருக்கு நம்பர் நீங்க எடுத்துக்கணும். ஜாஸ்பர் இந்த வந்து டாலர் ரொம்ப முக்கியம், இதை வச்சுக்கலாம் இல்ல. அடுத்து ஜாஸ்பர் மாலை, அதுக்கப்புறம் ஜாஸ்பர்ல வந்து கையில இருக்கிற பேஸ்லெட், அதுக்கப்புறம் ஜாஸ்பர் விளக்கு. இது எல்லாருக்கும் வேணும், இதெல்லாம் கட்டாயம். ஆனா நான் என்ன சொல்றேன், முடியாது கவலைப்படாதீங்க, இருக்கிறது சிட்டி விளக்கு. ஆனா இந்த ஜாஸ்பர் விளக்குல வந்து அதுக்கு மேலதான் இந்த கட்டை வைக்கும், அந்த கட்டையமும் அந்த நம்பரு அந்த சிட்டிக்கு மேல இந்த தோரப்பருப்பு கட்டை வைக்கும். வச்சுட்டு நீங்க என்ன பண்ணா, இந்த விளக்கு இருக்கு இல்லையா, இந்த மௌனகுரு பூஜை எப்படி அப்படின்னா, ஒரு மஞ்சக்கழுங்கு பாத்திருக்கீங்க, சாதாரண மஞ்சக்கழுங்கு எப்படி பெருசா நல்ல பெரிய ஒரு மஞ்சக்கழுங்கு எடுத்துருவோம், வெள்ளி மஞ்சள் கிடையாது, சாதாரண மோத்தலா கேட்போம்னா அந்த மஞ்சளை எடுத்துக்கணும், குண்டு மஞ்சளா எடுத்துக்கிட்டு. அதுல உங்களுக்கு ஆயுள் கூடணும்னா என்ன பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா, உங்களிடம் என்ன சிவலிங்கம் இருந்தாலும் சரி இல்லையா, இல்ல பானலிங்கம் இருந்தாலும் சரி, சில பேர்களுடைய பேரை வாசிச்சா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அம்பாலையோ நீங்க அம்பாளுக்கு வந்து நீங்க பூஜை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அது என்ன நினைக்கும், இப்படி வெளியே போறீங்க அப்படின்னா நல்ல மாஸ்க் போடுங்க. பெட்டர் இஃப் யூ ஹாவ் எனி அதர் ஒரு கிளாஸ் கண்ணாடி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் இப்போ வந்து இப்ப சாதாரண கண்ணாடி போட்டுக்க மாட்டேன், இது வந்து ஒரு எந்த கண்ணாடி கிடையாது, கண்ணாடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நான் என்ன பண்றதுன்னா கிளவுஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க, சும்மா எங்க ஒர்க்கர்ஸ் போறப்ப சாதாரண இந்த ரிமூவபிள் கிளவுஸ் இருக்கு இல்லையா,